ஹலோ இசை முரும், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம், நாசா ஊட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பைடர் கேலக்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்ப்போம்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். நாசா ஊட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து IC 3225 என்ன ஸ்பைடர் கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த IC 3225 இந்த ஸ்பைடர் கேலக்சி நம்ம இந்த பூமியிலேருந்து 100 மில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.46 trillion கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9,00,000 கோடி கிலோமீட்டர். இந்த IC 3225 இந்த ஸ்பைரகல்ஸ் நம்ம இந்த பூமியிலேருந்து 100 மில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லிமிட்ஸில் இந்த ஸ்பைரகல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தெரிஞ்சில், அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து 1 செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் இருக்கும். லைட்டோட ஸ்பீட் நம்ம ட்ராவல் பண்ணி போனாலே இந்த IC 3225 இந்த ஸ்பைரகல்ஸ் அடைந்ததுக்கு 100 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட்ஸில் இந்த ஸ்பைரகல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த IC 3225 இந்த ஸ்பைரகல்ஸி இப்போ ரீசெண்டாக நாசா ஊட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஸ்பைரகல்ஸி பற்றி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த IC 3225 இந்த ஸ்பைரகல்ஸி வந்து விர்கோ கிளஸ்டரில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விர்கோ கிளஸ்டரில் இந்த கேலக்ஸியோடு சேர்த்து மொத்தமாக 1300 கேலக்ஸிகள் வந்து இருக்குது அப்படின்ட்டு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைரகல்ஸில் வந்து நட்சத்திர உருவாக்கங்கள் வந்து நடைபெறுது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸியில் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்களும் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்களும் இந்த ஸ்பைரகல்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரகல்ஸில் சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஓய்ட் ஆஃப் அந்த ஸ்பைரகல்ஸில் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் மற்றும் நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்றவை வந்து இந்த ஸ்பைரகல்ஸில் வந்து இருக்குது அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணி சி.